தாம்பரம் அருகே உணவகத்தில் பார்சல் தர காலதாமதமானதாக கூறி 5 பேர் கொண்ட கும்பல் கடை ஊழியர்களை சரமாரி தாக்குதல். குற்றவாளிகள் கைது செய்ய கோரி வியாபாரி சங்கத்தின் பெருங்களத்தூர் காவல் நிலையத்தில் புகார். சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூரில் மன்னா என்கிற டிஃபன் கடையில் நேற்று 5 பேர் டிஃபன் வாங்க வந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு முன் வந்த சிலருக்கு பார்சல் கொடுத்ததாகவும் எனக்கு தராமல் மற்றவருக்கு கொடுத்து அனுப்புவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கடையில் வேலை பார்க்கும் ராஜீவ் என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அவர்கள் கொண்டு வந்த கம்பியால் ராஜீவ் தலையில் பலமாக தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் ராஜீவ் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக ராஜீவ்காந்தி பெருங்களத்தூர் பீர்க்கங்கரணை காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் எந்த நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து வணிக சங்க பேரமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் இந்திரஜித் தலைமையில் 20 மேற்பட்ட வியாபாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் தெரிவித்தனர். பின்னர் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் கலைந்து சென்றனர்.